நாளைய ஆயுள் ஜாதகம். இது ஒரு பெண்ணுங்க, இவங்க தீபாவளிக்கு பலகார கடை போடலாமா? அதுதான் கேள்வி. எல்லாரும் ஆய்வு பண்ணுங்க, நாளைக்கு எப்படி பலகார கடை போட்டு எப்படி சிறப்படையுமா? இதுதான் கேள்வி. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ கடையை போடலாமான்னு கேட்குறாங்க. தீபாவளிக்கு பலகார கடை போடலாமா? இதுதான் கேள்வி. நன்றி, வணக்கம். நாளை ஆய்வு ஜாதகம். சேலத்திலிருந்து சன்ராஜ். ஸ்ரீபதி சாருக்கு வணக்கம். தாங்கள் இன்று பதிவிட்டுள்ள ஜாதகத்தில் ஒரு பெண்மணி தீபாவளிக்கு ஸ்வீட் கடை ஆரம்பிக்கலாமா? கேள்வி. நடப்பதோ சந்திர தசை, சந்திர புத்தி, சுக்கிரன் அந்தரம். சந்திர பகவான் சூரியனுடன் சம ஆகமம், பஞ்சமாதிபதியுடன். புதன் அஸ்தமனம், மகா அஸ்தமனம் புத பகவான். சந்திர பகவான் அம்சத்தில் அந்த கேதுசாரம் பெற்று உச்சமே ஆகிவிட்டார். கேதுசாரம் பெற்று உச்சமே ஆகிவிட்டார். சந்திர பகவான் உச்சம், செவ்வாய் பகவான் உச்சம், சுக்கிர பகவான் உச்சம். ராசியில் குரு பகவான் உச்சம். ஒரு சிறப்பான ஜாதகம். இந்த ஜாதகிக்கு சந்திர தசை, சந்திர புத்தி, சுக்கிரன் அந்தரம் என்ற அமைப்பு இந்த ஜாதகிக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பில் அந்த சுக்கிரன் சந்திரன் என்ற அமைப்பு சிறப்பாக இருப்பதினால் இந்த ஜாதகி அந்த ருசிக்கு இனிப்புக்கு என்ற ஒரு அமைப்பு, உணவு பண்டம் என்ற ஒரு அமைப்பு, பால் ஸ்வீட், பாலில் ஸ்வீட் என்ற அமைப்பு, இந்த காரணங்களால் இந்த ஜாதகி தீபாவளிக்கு ஸ்வீட் கடை ஆரம்பிக்கலாம் ஐயா. ஒரு சிறப்பானதாக இருக்கும். தசா புத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருக்கிறது, செய்யலாம். நன்றி, வணக்கம் ஐயா. அன்றைக்கினிய இளம் ஜோதிர இளவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிடர் விசு விழுப்புரம். பாரம்பரிய முறையில் சன்ராஜ் அவர்கள் சொல்லிவிட்டார். திரும்ப நானும் அதையே பிடிக்காமல் தற்சமயம் பிரபலமாக இருக்கக்கூடிய நமது ஆதித்ய குருஜி அவர்களுடைய வழியில் சென்றால், ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதன் என்ன தொழிலை செய்வான், அந்த தொழில் அவனுக்கு நிலைக்கும் என்று பார்ப்பது எவ்விதம் எனில், எந்த கிரகம் மிக சுபத்துவம் அடைந்திருக்கிறது என்று பார்த்தால் அந்த கிரகத்தின் தொழிலை அவர் செய்வார் என்று சொல்கிறார். இங்கே சூரியன் உங்களுக்கு உச்சமாக இருந்தாலும் கூட அவர் சமாகமத்திலும் செவ்வாய் வீட்டிலும் இருக்கிறார். சுக்கிரன் தன் வீட்டிலேயே இருக்கிறார். குருவும் உச்சம்தான், ஆனால் தேய்வரை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆக அதிக சுபத்துவம் அடைந்தது சுக்கிரன்தான், தன் வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார். சுக்கிரனுக்கு காரகம், அதாவது இனிப்பு வகைகள் இல்லையா, ஆக அந்த சுக்கிரனுக்குரிய தொழிலை இவர் செய்வார். சுக்கிரனுக்குரிய தொழில்கள் நிறைய இருக்குது, அதில் ஸ்வீட் கடையும் ஒன்று தான். ஆகையினால் சுக்கிரனுக்கு காரகம் நிறைய இருந்தாலும் ஸ்வீட் தொழிலும் அதுக்கு கட்டுப்பட்டது தான். ஆகையினால் தாராளமாக ஸ்வீட் தொழில் செய்யலாம். அதுக்கான கால நேரம் இது சரிதானா அப்படிங்கிறதுக்கு நம்ம சந்திராஜ் அவர்கள் சொல்லிட்டார். சந்திர திசையில் சந்திர புத்தி நடந்துகிட்ருக்குது. இந்த லக்னத்துக்கு மோசமானவர் அல்ல, நல்ல ஆதிபத்திய ரீதியில் நல்லவர் தான். என்ன, தேய்வரை சந்திரன் ஆகிட்டார், அவ்வளோதான். மற்ற வழிக்கு சாரமும் சரியில்லை, இருந்தாலும் அம்சத்தில் உச்சமாக இருக்கார். அதனால் சமாகமம், அந்த பூர்வ புண்ணியாதிபதிக்குள் சமாகமமானது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ சூரியனே வந்து பலன் கொடுக்குற மாதிரி தான், நல்ல பலன் தான் கொடுப்பார். தாராளமாக இந்த தொழில் செய்யலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நன்றி. சகாதேவ் சோதர மணிமன்றத்துக்கு இனிய காலை வணக்கம். மதிப்புக்குரிய புசியாவிற்கும், சன்ராஜ் அவருக்கும், ஸ்ரீபதி அவருக்கும், மற்ற இணைய குருமனுக்கும் இனிய காலை வணக்கம்.
ஸ்ரீபதி நேற்றுக்கு ஒரு ஜாதகம் பதிவிட்டு தீபாவளிக்கு ஸ்வீட் கடை ஆரம்பிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதில் சென்றஜையா பாரம்பரிய முறைப்படியும் விசையா இன்னைக்கு வேறொரு கோணத்தில், அதாவது சுபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையிலையும் ஸ்ரீபதி ஐயா நிமித்தம் அடிப்படையிலையும் நம்ம ராமசாமி ஐயா பாரம்பரிய அடிப்படையிலையும் சொல்லியிருந்தாங்க. சரி, நான் வந்து இப்போது இந்த ஜாதகத்துக்கு பலன் எடுக்கலாம்னு பார்க்கும்போது கடிகார பிரசன முறையில் பணம் எடுக்கலாம்னு அப்படின்னு யோசிக்கும்போது ஜாதகம் பதிவிட்ட நேரம் 6:25. அப்போ கடிகார பிரசனம் பார்க்கும்போது துலாம் வந்து உதயமாகவும் சிம்மம் வந்து 6 வருகிறது. அப்போ உதய லக்னாதிபதி 6 லக்னத்துக்கு 8 அவர் சுக்கரன் வீடு, துலாம்ங்கிற குறிக்கக்கூடிய இடம் வந்து தராசு, வியாபார ஸ்தலம், அந்த மாதிரி எல்லாமே எடுக்கும்போது அந்த வியாபாரங்கள் சம்பந்தமான கேள்வி, அது மக்கள் தொடர்போட 11 வந்து 11 லாபங்களை குறிக்கக்கூடிய இடம், அது சிம்ம வீடு, அவர் வந்து உச்சமாக இருக்கிறாரு, தன் 7 இடத்துல இருக்கிறதுனால இப்போ இவங்க நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. மேலும் இப்போ அது நடக்கிறது சந்திர திசை, சந்திர புத்தி 10 அதிபதி, அதாவது துலாமுக்கு 10 உதயத்துக்கு 10 கடகம், அங்கே வந்து குரு வந்து உச்சமாக இருக்கிறாரு, சந்திரனுக்கு கேந்திரத்துலேயும் இருக்கிறாரு. அப்போ வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி. ஸோ இப்போ இவங்க வந்து பல போட்டிகளுக்கு இடையில் இவங்க வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், முதலுக்கு ஒன்றும் மோசம் வராது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நன்றி, வணக்கம். வளர்விரை தேய்விரை, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெல்ல மெல்ல வளர்ந்து பௌர்ணமியாகும், மெல்ல மெல்ல தேய்ந்து அமாவாசையாகும். இதில் எப்போ சந்திரனுக்கு அதிகமான ஒளி இருக்கோ, அதாவது அதனுடைய உருவம் ஒரு 1/4 அளவுக்கு இருக்கும்போது பௌர்ணமிக்கு அடுத்து, அதே போல் அமாவாசையில் 1/4 மேலே வரும்போது அதனுடைய ஒளி கிடைக்கும். எந்த அளவுக்கு ஒளி அதிகம் இருக்குதோ அந்த அளவுக்கு சுகத்துவமான சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒளி மங்கிய சந்திரன், அதாவது வளர்பறைக்கு வளர்பறை பஞ்சமி வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய உருவம் ஒரு கீற்று போலதாக இருக்கும், வேணா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனுடைய ஒளி பூமிக்கு மிக மிக குறைவாக தான் கிடைக்கும். அதனால தான் அதை தேய்பிரை சொல்கிறது, வளர்பறை தான் சொல்கிறோம், அது தேய்பிரை சந்திரனாக தான் எடுத்துக்கணும். நன்றி. இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 11:30 சுமார் 11:12 இருக்கும், எனக்கு 2 முன்னாடி ஒரு ஸ்வீட் கிஃப்ட் பாக்ஸ் கிஃப்ட் வந்தது. அந்த ஸ்வீட்டை வந்து நான் வீட்டுக்கு கொண்டு போகலை, ஆஃபீஸ் டேபிள்லேயே வச்சுட்டேன். நேற்று வந்து என் மனைவி வந்து எடுத்து என்ன ஸ்வீட் பாக்ஸு கம்பெனி ஆனந்தா ஸ்வீட்னு சொல்லி எடுத்து ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஃபோன் வருது. ஆனால் அந்த மாதிரி ஜாதகம் போட்டிருக்குண்ணா, நான் ஸ்வீட் கடை வைக்கலாமான்னு கேளுங்கண்ணா, வைக்கலாமான்னு பார்த்து சொல்லுங்கண்ணா அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீ ஸ்வீட் கடை வச்சிருவேன் என்ன, நான் ஒன்றுமே பார்க்காம சொல்கிறீங்க. ஆமாம், நீ ஸ்வீட் கடை வச்சிருவேன், தீபாவளிக்கு நல்ல வியாபாரம் வரும், நல்லா பண்ணு அப்படின்னா. சந்திரன் நேற்றைய தினம் சுக்கர நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறார், சுக்கர நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார், அந்த பெண்ணுக்கு மேசத்தில் போயிட்டுருக்கார். இப்போ எதிர்காலமாக சுக்கரனை தான் தொட போகிறார், கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சுக்கரனை தான் தொட போகிறார். சுக்கரன் தான் இனிப்பு, சுக்கரன் இனிப்பு. நான் இங்கே கையில் என் மனைவியை லட்டு எடுக்க ரெடியாக உட்காந்துட்டு இருக்கும்போது கேள்வியாளர் அந்த பக்கம் இருந்து கேட்குறாங்க, நீ கண்டிப்பாக செஞ்சுருவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. நிமித்தத்தை கிரகத்தோட பொறுத்தது இதுதான் விதிகள். நம்ம நிமித்தத்தை ஜிகே சார் கற்றுக் கொடுத்த நிமித்தத்தை கிரகங்களோட இப்படி தான் மேட்ச் பண்ணுறது. அந்த சம்பவத்தை பிரபஞ்சம் கொண்டு நம்ம கையில் காட்டும். 2 அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுக்கவே இல்லை, டேபிள்குள்ளே இருந்தது. நேற்று வந்து அவங்க எடுக்கிறாங்க, கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க, ஃபோன் வருது. ஆனால் ஜாதகம் போட்டிருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கன்னா நான் கூகுள் பேயில் பணம் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. என்னென்னா ஸ்வீட் கடை, தீபாவளிக்கு ஸ்வீட் கடை, அதுக்கு பேர் கூட கேட்டாங்க. அது கூட நான் அதை பார்த்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பார்த்து சொல்லிட்டேன். லேபிள் போடுறதுக்கு பேர் வேணுன்னாங்க, அதுவுமே நான் போட்டு அனுப்பிட்டேன் உங்களுக்கு. அந்த நிமித்தம், அழகான நிமித்தம், இந்த நிமித்தத்தை அங்கே அப்படியே மேட்ச் பண்ணால் வேலை முடிஞ்சு. இதுதான் லைவாக பார்க்கக்கூடிய நிமித்தம், பிரசனங்களும் இப்படி தான். அந்த நிமித்தத்தை தூக்கி பொருத்தி பொருத்தி பார்த்தோம்னா அற்புதமாக வரும். நன்றி, வணக்கம். சகாதேவ் ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் இனிய காலை வணக்கம். அட்மின் விஷய்யா, சன்ராஜ்யா, ஸ்ரீபதி ஆகியோருக்கும் பணிவான வணக்கங்கள். பெண் ஜாதகம் பதிவிட்டுருக்காங்க. தீபாவளிக்கு சீசன் பிஸ்னஸ் மாதிரி ஒரு
பலகார கடை ஸ்வீட் கடை போடலாமா அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு கேள்வி. 15 நாள் 1991 பிறந்திருக்காங்க அவங்க. மேஷராசி, மேஷ லக்னம், அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை சந்திர திசை, சந்திர புத்தி. சந்திரன் வந்து உணவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் வந்து லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க. சூரியன் வந்து ஒரு உச்சநிலை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 5 குரியவர் இங்கே லக்னத்திலேயே வந்து உச்சம் பெற்று, அப்போ இவங்களுக்கு நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும். நல்லா ஆளுமை திறன், நிர்வாகத்திறன் வந்து கட்டாயமாக இவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கேது சாரம் வாங்கியிருக்கு. கேது 3ஆம் இடத்தில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. 1-3 பரிவர்த்தனை. அப்போ சகோதர வழியில் ஏதோ ஒரு சில இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது ஒரு இடம் விட்டு இடம் போகிறது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். பரிவர்த்தனை ஆகிருக்கு. 1-3 பரிவர்த்தனை பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சனி ஆட்சி பெற்ற வந்திருக்குது. குருவால் பார்க்கப்படுது. சனி வந்து அம்சத்தில் நீசம்னு எடுத்துக்கிட்டாலும் அம்சத்துலேயும் பரிவர்த்தனையாக இருக்குது. அம்சத்துலேயும் செவ்வாய் சனி பரிவர்த்தனையானதுனால அது கொஞ்சம் பலமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதை குரு பார்வை செய்கிறதும் தொழிலுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்றா. சுக்கரன் ஆட்சி பெற்றதுனால தனஸ்தானம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அது பெண் ராசியாக வருது. பெண்ணாக கிரகம் அங்கே அமர்ந்துருக்குது. அதுவும் நல்ல ஒரு சூரியனோட சாரத்தை பெற்று அமர்ந்திருக்குது. உச்சம் பெற்ற சூரியனோட சாரத்தை பெற்று அமர்ந்திருக்கு. தாராளமாக இவங்க செய்யலாம். இப்போ கேது சாரம் நிறையா வாங்கினாலும் வந்து கேது தானே சாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற. சூரியனுக்கே கேது சாரம் கொடுத்துருக்காரு, சந்திரனுக்கு கேது சாரம், புதனுக்கு கேது சாரம். இப்படி கேது சாரம் கொடுத்துருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட கேது வந்து உச்சம் பெற்ற குருவினுடைய சாரத்தை பெற்றிருக்குது. அந்த குருவும் சனி சாரம், தொழில்காரங்கனான சனியினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்புகள் தான் காட்டுது. அதனால் இவங்க தாராளமாக பண்ணலாம். இந்த நாடி விதி படிக்கிறப்போ கூட சொல்லுவாங்க. அதாவது இந்த கேது வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபியை குடிக்கும். ஜிலேபி இனிப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கேது தான். அச்சு முறுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முறுக்கு, அச்சு முறுக்கு, இடியாப்பம், இந்த சுருள் சுருளாக இருக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே கேது தான். காரகத்துவம் வைக்கிது. அப்போ இதெல்லாம் இவங்க தாராளமாக, அதுக்கு தான் இவங்க ஸ்வீட் கடை போடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதனால் தாராளமாக செய்யலாம். சந்திரன் மேலே, சூரியன் மேலே, புதன் மேலே கோச்சார ராகு பயணம், ராகு மேலே ராகு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஜாதகம். தாராளமாக செய்யலாங்க. இதுதான் என்னுடைய கணிப்பு. சந்திர திசைலாம் இவங்க நிரந்தரமாக தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எதிர்கால திசா புத்திகளாக கொஞ்சம் கணக்கிடலாம். தற்போதைக்கு சந்திர திசை, சந்திர புத்தி தான் ஓடிட்டுருக்கு. சந்திரன் உணவுக்கு காரம் வைக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறதுனால அதனால் தாராளமாக இவங்க வந்து செய்யலாம். நன்றி, ஐயா, வணக்கம், வாழ்க வளமுடன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இனிப்புக்கு காரகம் சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இங்கே நெய் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் அந்த நாடியில் கொஞ்சம் படிக்கிறப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த நெய் ஸ்வீட் அப்படிங்கிறது வந்து கீ ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் குரு தான். அங்கே அவர் உச்சமாக 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. ஸோ அதனால் இவங்களுக்கு அந்த ஸ்வீட் கடை இயல்பாகவே இவங்க அதை வைக்கலாமா, அதை பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ஒரு வகைக்கு இவங்களுக்கு அது கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்கய்யா. அதே போல் 7ஆம் இடம் வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடியது. ஒருத்தர் கடை வச்சாங்கன்னா அந்த வாடிக்கையாளரை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த 7க்குரிய சுக்கரனே வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வருமானம் அப்படிங்கிற இடத்துல உட்காந்துருக்கு. அப்போ இது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உச்சம் பெற்ற சூரியன் சாரமும் பெற்றிருக்கிறது ஒரு சிறப்புங்கயா. நன்றி, வணக்கம், பால்கோலம். சகாதேவ் ஜோட மணிமன்றத்தில் பையனுக்கு அனைவருக்கும் வணக்கம். மடத்து குளத்திலிருந்து வெங்கடசூரன் பேசுகிறேன். இன்றைய தினம் ஸ்ரீபதி சார் அவர்கள் ஒரு ஜாதகத்தை பதிவிட்டு தீபாவளிக்கு ஸ்வீட் கடை ஆரம்பிக்கலாமா என்று கேட்டிருக்கிறார். இந்த ஜாதகி பிரதமை திதி பிறந்திருக்கிறார். துலாமும் மகரமும் பூனி ராசி. ஆனால் இந்த ஜாதகத்தில் ராகுவனுடைய பின் 3ஆம் பார்வை துலாத்துக்கு விடுகிறது. அதனால் அந்த சூனி ராசி தோஷம் அடிபட்டு விட்டது. அதேபோல் சனி பகவான் பாவியாகி இருப்பதால் அதுவும் அடிபட்டு போய்விட்டது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது லக்ன பிரகாரமும் 10ஆம் இடம் சனியினுடைய வீடு,
ராசி பிரகாரமும் பத்தாம் இடம் சனியினுடைய வீடு. மேற்கொண்டு இந்த ஜாதகத்திலே ஒன்பதாம் அதிபதி குருவும் பத்தாம் அதிபதி சனியும் பார்த்து கொள்கிறார்கள். அப்பொழுது இந்த ஜாதகி ஸ்வீட் கடை ஆரம்பிக்கலாம். ஆரம்பித்தாலும் சனிபாவுடைய காரணம், அதாவது பணங்கருப்பட்டியிலே இல்லை ஏதாவது ஸ்வீட் செய்து விற்கலாம். அதை பணங்கருப்பட்டி சும்மா, அதாவது ஒரு கிலோ அளவில் பணங்கருப்பட்டி பேருக்கு பணங்கருப்பட்டி ஸ்வீட் என்று இருக்க வேண்டும். பாக்கி ஸ்வீட் கடை வைத்தால் நல்ல முறையில் ஓடும். அதேபோல் இந்த ஜாதகிக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் சனியினுடைய நட்சத்திரத்தில் வாங்கி தனது உச்ச வீட்டில் இருக்கிறார். அவரே பத்தாம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவானோ சந்தனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். ஆக இந்த ஜாதகி ஸ்வீட் கடையை வைத்து கொண்டு ஒரு பத்து வீட்டுக்கு ஆர்டர் பிடித்து இந்த ஜாதகி பத்து வீட்டுக்கு சப்ளை செய்துவிட்டு ஒரு ஆளை போட்டு கூட அந்த ஆளை சப்ளைக்கு வைத்துவிட்டு கூட இந்த ஜாதகி ஸ்வீட் கடை ஆரம்பிக்கலாம். சகாதேவ் சோதர மணிமன்றத்துக்கு இனிய காலை வணக்கம். மதிப்புக்குரிய புசியாவுக்கும் சன்ராஜ் அவர்களுக்கும் ஸ்ரீபதியாவுக்கும் மன்றைய இணைய குருமானுக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீபதி அனைத்துக்கு ஒரு ஜாதகம் பதிவிட்டு தீபாவளிக்கு ஸ்வீட் கடை ஆரம்பிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதில் சன்ராஜ் ஐயா பாரம்பரிய முறைப்படியும் விசையா இன்றைக்கி வேறொரு கோணத்தில், அதாவது சுபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையிலையும் ஸ்ரீபதி ஐயா நிமித்தம் அடிப்படையிலையும் நம்ம ராமசாமி ஐயா பாரம்பரிய அடிப்படையிலையும் சொல்லியிருந்தாங்க. சரி, நான் வந்து இப்போது இந்த ஜாதகத்துக்கு பலன் எடுக்கலாம்னு பார்க்கும்போது கடிகார பிரசன முறையில் பணம் எடுக்கலாம்னு அப்படின்னு யோசிக்கும்போது ஜாதகம் பதிவிட்ட நேரம் 6:25. அப்போ கடிகார பிரசனம் பார்க்கும்போது துலாம் வந்து உதயமாகவும் சிம்மம் வந்து ஆரூடமாகவும் வருகிறது. அப்போ உதய லக்னாதிபதி 6:8 அவர் சுக்கரன் வீடு, துலாம்ங்கிற குறிக்கக்கூடிய இடம் வந்து தராசு, வியாபாரஸ்தலம், அந்த மாதிரி எல்லாமே எடுக்கும்போது அந்த வியாபாரங்கள் சம்பந்தமான கேள்வி, அது மக்கள் தொடர்போடு 11 வந்து 11 லாபங்களை குறிக்கக்கூடிய இடம், அது சிம்ம வீடு, அவர் வந்து உச்சமாக இருக்கிறாரு, தன் 7 இடத்துல இருக்கிறதுனால இப்போ இவங்க நினச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. மேலும் இப்போ அது நடக்கிறது சந்திர திசை சந்திரபுத்தி, 10 இடத்து அதிபதி, அதாவது துலாமுக்கு 10 மணிக்கும் உதயத்துக்கு 10 இடம் கடகம், அங்கே வந்து குரு வந்து உச்சமாக இருக்கிறாரு, சந்திரனுக்கு கேந்திரத்துலையும் இருக்கிறாரு. அப்போ வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி. ஸோ இப்போ இவங்க வந்து பல போட்டிகளுக்கு இடையில் இவங்க வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், முதலுக்கு ஒன்றும் மோசம் வராது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. நன்றி, வணக்கம்.